நெல்லை டவுன் அம்மன் சன்னதி தெருவில் வீற்றிருக்கும் அருள் தரும் அன்னை ஸ்ரீ உச்சினிமாக்காளி அம்பாள் திருக்கோவில் 43வது கொடை விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. மாலையில் பொங்கலிடுதல் வைபவம் நடைபெற்றது. கொடை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. அருள்மிகு அன்னை தேவிஸ்ரீ உச்சினிமாகாளி அம்பாள் திருநெல்வேலி அம்மன் சன்னதியில் பலிவிட்டிருக்கும் 43வது கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை கணபதி ஹோமமும் இப்போ பால்குட அபிஷேக அலங்கார மதிய கொடை விழா தீபமும் நடக்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரவு 12 மணி அளவில் அம்பாளுக்கு அன்னமுது படைத்து சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து அன்னதானம் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுவார் அன்பின் அழகை இப்படிக்கு உச்சினிமாகாளி அம்பாளுடைய அறக்கட்டளை விழாக்குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறார். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.